இன்றைய இந்திய முக்கிய செய்திகள். பல துறைகளில் புதிய உச்சத்தை எட்ட பட்ஜெட் அறிவிப்புகள் வழிவகுக்கும். நவீன இந்தியாவை உருவாக்குவது மிக அவசியம் என பிரதமர் மோடி உரை. காவலர் எழுத்து தேர்விலும் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் என தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. குறைந்தது 40 விழுக்காடு மதிப்பெண் எடுத்திருந்தால் மட்டுமே காவல் பணிக்கான எழுத்து தேர்வு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அனைத்து இந்திய சமூக நீதி கூட்டமைப்பில் இணையுமாறு ஓபிஎஸ் உட்பட 37 தலைவர்களுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம். கூட்டமைப்பின் பிரதிநிதிகளாக உரிய நபர்களை நியமிக்க வேண்டுகோள். மாவட்ட ஆட்சியர்களுடன் மாநில தேர்தல் ஆணையர் ஆலோசனை. உள்ளாட்சி தேர்தல் பரப்புரைகளுக்கான கட்டுப்பாடுகள் குறித்து ஆலோசிப்பதாக தகவல். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் யாரை எங்கு பணியமர்த்த வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது. ஊரக பகுதி அரசு அலுவலர்களை தேர்தல் அலுவலர்களாக நியமிக்க வேண்டும் என்ற அதிமுகவின் கோரிக்கையை நிராகரித்தது உயர்நீதிமன்றம். 5 கோடி மதிப்புள்ள 7 சுவாமி சிலைகளை கண்டுபிடிப்பு. ராமநாதபுரத்தில் கால்வாயில் மறைத்து வைக்கப்பட்ட சிலைகளை பறிமுதல் செய்த 2 காவலர்கள் உட்பட 3 கைது செய்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் முகவர்கள் அரசின் புகைப்பட அடையாள அட்டை வைத்திருப்பது அவசியம். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான 6வது கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்தது திமுக. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாளுடன் நிறைவு. 15 முதல் 17 வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு 2வது தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டும் என நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் தற்போது கடிதம் எழுதியுள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தனது ஜாமீனை ரத்து செய்தது மீண்டும் சிறைக்கு அனுப்புமாறு நீதிமன்றத்தில் வாளையார் மனோஜ் மனு. உதகையில் தங்க இடமும் கிடைக்கவில்லை, உணவும் கிடைக்கவில்லை என விளக்கம். நூல் விலை கிலோவுக்கு மேலும் 10 ரூபாய் உயர்ந்துள்ளதால் திருப்பூர் பின்னலாடை தயாரிப்பாளர்கள் கவலை. நூல் விலையை குறைக்க மத்திய நிதிநிலை அறிக்கையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் ஏமாற்றம். மதுரையில் நூதன முறையில் எழிப்பொறியுடன் மனு தாக்கல் செய்த விமான பொறியியல் நுட்பம் பயின்ற பொறியியல் பட்டதாரி எழிப்பொறியுடன் வந்து மதுரை மாநகராட்சி வார்டு கவுன்சிலர் பதவிக்கு சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். நான் ஏன் சார்பாக பேசலை? இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட கிராஜுவேஷன் இருக்கோ அவங்களுடைய பிஹாஃப் ஆஃப்ல நான் பேசுகிறேன். எல்லாருடைய கிராஜுவேஷனுக்கு முன்னாடி நின்று நான் சொல்கிறேன், இந்த ரூபா நோட்டு இந்த மிஷின் மாதிரி தான், இந்த மிஷினில் நீங்கள் மாற்றுற மாதிரி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 5 வருஷம் இல்லை, நீங்கள் என்ன எத்தனை 10 வருஷம் ஆனால் நீங்கள் வெளியே வர முடியாது. ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு வார்டுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுங்க, மாற்றி காட்டுவேனா. இது நான் சொல்கிறது படித்தவங்க சார்பாக நான் சொல்கிறேன், ஏன் சார்பாக நான் சொல்ல. தென்காசி கடையத்தில் குப்பைக்காக தோண்டிய பள்ளங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள். பழனி முருகன் கோவிலுக்கு மாட்டு வண்டியில் வந்து சாமி தரிசனம் செய்த கோவை மாவட்ட பக்தர்கள் பாரம்பரியம் மாறாமல் மாட்டு வண்டியில் பழனிக்கு வந்து முருகனை வழிபட்டு சென்றனர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. மேலும் இது போல பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.